வெறும் 25 சென்ட் தாங்க. மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 மேற்பட்டு சம்பாதிக்கலாம். எப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாமா? பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு தகுந்த எல்லா வீடியோக்களும் பதிவிடுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீக்கங்காய் வந்து பயிரிட்டிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியை பயிரிட்டிருக்கேன். இப்போ பீக்கனுக்காக வந்து கொடி கட்டி கொடி மேலே பந்தல் மேலே ஏற்றி விட்டுருக்கேன். பீக்கனுக்காக வந்து பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து காய் வைக்கவும் ஸ்டார்ட் ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி செடி இப்போ வந்து கொடி கட்டும் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து குச்சி நட்டு நான் அதை வந்து கொடி கட்டிடுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீக்கனுக்காக வந்து இப்போ வந்து மேலே ஏறி படர்ந்த நிலையிலே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எனக்கு பீக்கனுக்காக வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா குச்சி இப்போ கட்டியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே குச்சி கட்டி அதில் வந்து கையில் இழுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாவக்காய், இதில் ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட 6 குழியில் நட்டுருக்கேன். ஒரு 3 லைனில் நட்டுருக்கேன் பாவக்காய் செடி. இந்த பாவக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காய் வைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கேன். இது லென்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோள கதிரை பயிரிட்டிருக்கேன். இந்த மக்காச்சோள கதிரை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பீக்கனுக்காகவும் கீழே வந்து தக்காளி செடியும் அப்படி இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வத்தாடு இருக்குங்க. நல்லா காட்டுறேன் பாருங்கள். வத்தாடு பூக்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அறுவடை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஒவ்வொரு செடியிலையுமே கிட்டத்தட்ட 30 பூக்கள் மேலே விட்டுருக்கு. காய்கள் நல்லாவும் இருக்குது. பிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஒதுங்கியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் அறுப்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கேஜிக்கு மேலே வரும்னு எதிர்பார்ப்போடு இருக்கேன். இந்த அவரைக்காய் வந்து தாண்டி போனோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுரக்காய் வந்து பயிரிட்டுருக்காங்க. சுரக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் எப்படி நான் வந்து 30 சென்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 சொல்லி சொல்கிறேன்னா இப்போ நான் அறுவடையை நோக்கி பயணிக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றத்தையும் நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக வந்து விவரிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பீக்கனுக்காய் செடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரத்துக்கு குறைஞ்சபட்சனாலும் எனக்கு ஒரு 30-40 காய்கள் வந்துடுது. இப்போ கிலோ பார்த்தீங்க அப்படின்னா பீக்கனுக்காய் 1 கிலோ 60 ரூபா. ஒரு காய் அப்படின்னா தனியாக எடை போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3/4 கேஜிக்கு மேலே வருது. ஸோ 30 ரூபான்னு கணக்கு வச்சுக்குவோம். எல்லாம் பாருங்கள், ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 14 காய் அறுத்தது எனக்கு. ஸோ அப்படின்னா கணக்கு போட்டுங்க, நான் வாரத்துக்கே 30 காய் தான் சொல்கிறேன். 30 காய்கள் மாதம் வந்து பார்த்திங்க நான் 120 காய். ஒரு காய் 20 ரூபானா கூட 120 காய்க்கு என்ன ரேட்டுன்னு கணக்கு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி. தக்காளி வந்து கேஜி இப்போ வந்து 90 ரூபா விற்கிது. ஸோ ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்ச நாளும் நான் வந்து ஒரு 50 கேஜிக்கு மேலே தக்காளி அறுக்கிறேன். ஸோ காய் ரொம்ப தரமாக இருக்குங்க. பீக்கனுக்காக ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது, ரொம்பவும் குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் கூட லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் எதிர்பார்த்த லென்த்தை விட காய் ரொம்பவும் நீளமாகவும் இருக்குது, ரொம்ப அருமையாகவும் இருக்குது. இந்த பார்த்த காய்கள் எல்லாமே வந்து 2 வாரத்துக்கு முன்னே எடுத்த வீடியோ. இப்போ எடுத்திருக்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே காய் அறுக்கக்கூடிய டைமில் எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய கால்குலேட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 29,000 மேலே தான் வந்து வருமானம் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ நெல் அதிகமாக நாற்று நடுறாங்க. ஸோ காய்கறிகள் அதிகமாக இல்லை. காய்கறிகள் அதிகமாக பயிரிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான லாபத்தை பெறலாம்னு நினைக்கிறேன். நான் அடைஞ்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் நீங்கள் நெல் நிலத்தை விட்டுட்டு காய்கறிகள் நட்டோம் அப்படின்னா நல்ல லாபம் தரலாம். ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.